நீர் கட்டணம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். தாதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் புதிய கடன் திட்டம். 2000 குழந்தைகளின் உயிரை காவு வாங்கிய ஸ்ரேலின் தாக்குதல். இவ்வருடம் நீர் கட்டணத்தில் திருத்தம் எதுவும் இடம்பெறாது என நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் திரு ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இறுதியாக 2023 ஆகஸ்ட் மாதத்தில் குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தலை இலக்காக கொண்டு உத்தேச நீர்க்கட்டண சூத்திரம் தொடர்பில் சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகளை வன்மையாக நிராகரிப்பதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தேசிய அபிவிருத்தி வங்கிகளுடன் கூட்டு முயற்சியாக கொள்கை அடிப்படையிலான நீர்க்கட்டண சீர்திருத்தத்திற்கு செலவு மீட்பு சூத்திரத்தை அறிமுகப்படுத்துவதில் அமைச்சகம் தற்பொழுது கவனம் செலுத்தி வருவதாக அவர் மேலும் கூறினார். ஓய்வு பெற்றுள்ள தாதியர்களுக்கும் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள தாதியர்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அதன்படி அரசு தாதியர் சேவையில் தரம் 4 சேர்ந்த தாதியர்கள் 60 வயதில் கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற அந்தந்த பதவிகளில் உள்ளவர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிசங்க பந்துல குணரத்னம் மற்றும் ஏ மரிக்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் வகையில் புதிய கடன் திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணங்கியுள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த கடன் தொகையை பெற்றுக் கொள்வதற்குரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த யோசனையில் அமைவாக இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி வங்கியின் 165 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியுடன் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மானிய வட்டி விகிதத்தில் முதலீடு மற்றும் செயற்பாட்டு மூலதன கடன்களை வழங்குவதற்காக அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவன கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. காசாவில் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதாக என்கிளேவ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் காசாவில் கொல்லப்பட்ட 5087 பேரில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என தெரிய வந்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இடையில் 182 குழந்தைகள் உட்பட 436 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலில் உயிரிழந்த 1400 பேரில் குறைந்தது 14 குழந்தைகள் இருப்பதாகவும் ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்ட சுமார் 200 பேரில் குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஹமாஸ் கடந்த 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களது விவரம் பற்றிய தரவுகளை இஸ்ரேல் இதுவரை வெளியிடவில்லை. நீர் கட்டணம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். தாதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் புதிய கடன் திட்டம். 2000 குழந்தைகளின் உயிரை காவு வாங்கிய ஸ்ரேலின் தாக்குதல்.